எதிர்கட்சி தலைவர்கள், எதிர்கட்சியில் முக்கியமான இருக்கிற நிர்வாகிகள், இது மாதிரி ஆட்கள் வீட்டுக்கெல்லாம் ரெய்டு விட்டு, அவங்க ஆஃபீஸு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க வந்தவங்க போனவங்க எல்லாத்தோட வீடுக்கும் ரெய்டு விட்டு அவங்களெல்லாம் வந்து சொத்துக்களை முடக்கி கைது பண்ணுறது அப்படின்றது ஈடியோட வேலையாக இருந்தது. இப்போ அந்த ஈடியில் இருக்கிற ஒரு அதிகாரியை லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டார், கையங்களவமாக பிடிபட்டுருக்கிறார். பிடிச்சது யாருன்னா தமிழ்நாட்டோட லஞ்ச ஒழிப்புத்துறையினர், இவங்க தான் பிடிச்சிருக்கிறாங்க. எப்படிங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆஃபீஸர்ஸை அரெஸ்ட் பண்ண முடியுமா, ஏன்னா சென்ட்ரல் மேலே இல்லையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் இருக்கும். அதை பற்றி சட்டம் என்ன சொல்லுது, அதுக்கான அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துக்கு அண்ணாமலை ஒரு அரிய கருத்தை சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு தனிநபர் செய்த தவறு தான், அந்த தனிநபர் செய்த தவறுக்காக இடி அப்படின்ற ஒரு அமைப்பையே வந்து கேள்விக்குட்படுத்தக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அரசியலெல்லாம் செய்யக்கூடாது, அரசியல் இல்லாமல் இதை பார்த்துக்கணும் அப்படின்னுலாம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். அரசியல் இல்லாமல் இடியை பார்க்க முடியுமா, இந்த விஷயத்த அரசியல் இல்லாமல் அணுகிறது அப்படின்னா அது எப்படி பண்ணுறது, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் யூடர்ன் இயங்கிறது மக்களோட ஆதரவில் தான், மக்கள் கொடுக்குற கான்ட்ரிபியூஷனில் தான் யூடர்னால் இயங்க முடியுது. அதனால் உங்கள் கான்ட்ரிபியூஷனை யூடர்னோட சப்போர்ட் ஸ்பேஸில் போயோ அல்லது ஸ்க்ரீனில் தெரிகிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இதன் மூலயமாகவும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், நன்கொடை அளிக்கலாம். அங்கித் திவாரி அப்படின்னு ஒரு அதிகாரி இடியோட மதுரை யூனிட்டில் வேலை செய்கிறாரு, இடி அதிகாரியாக இருக்கார். இவர் வந்து ஒரு டாக்டர்கிட்ட மிரட்டி, உங்கள் மேலே கேஸ் இருக்குது, அந்த கேஸில் நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கணும், உங்களை கைது பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா 3 கோடி ரூபாய் பணம் கொடுக்கணும் அப்படின்னு மிரட்டியிருக்கார். அப்படி மிரட்டி அது வந்து பேரமாக போய் அந்த பேரம் வந்து கடைசியில் 51 லட்சம் ரூபாய் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. நவம்பர் 1ஆம் தேதி முதல் தவணையாக 20 லட்சம் ரூபாய் பணமும் வாங்கிட்டா. அப்படி பணம் வாங்கினதுக்கப்புறமும், 20 லட்சம் வாங்கினதுக்கப்புறம் மீதி பணத்தை கொடு அப்படின்னு ஓயாமல் அந்த டாக்டருக்கு தொடர்ச்சியான மெசேஜுகளும் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் மூலயமா இது மாதிரிலாம் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அப்படி டார்ச்சர் பண்ணி பணம் கொடு பணம் கொடு அப்படின்னு கேட்டவுடனே இவர் வந்து இதுக்கு மேலே என்னால் தர முடியாதுன்னு முடிவு பண்ணி தமிழ்நாட்டோட லஞ்ச ஒழிப்பு துறையினர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது எப்போ அப்படின்னா 30ஆம் தேதி நவம்பர். அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே லஞ்ச ஒழிப்பு துறையினர் வந்து ஒரு ட்ராப் செட் பண்ணுறாங்க. அந்த ட்ராப்பில் என்னென்னா, இவங்களே ரசாயனம் தடவிய பணத்தை கொடுத்து அவர்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுக்குறாங்க. நவம்பர் 1ஆம் தேதி முதல்ல தவணையாக கொடுத்த மாதிரி அதுலேருந்து கரெக்டாக 1 மாதம் கழிச்சு டிசம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தவணையாக ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு வர சொல்லி அந்த பணத்தை கொடுக்குறப்போ கையும் களவுமா அந்த அங்கித் திவாரி அப்படின்ற இடி அதிகாரி வந்து கையும் களவுமா மாட்டிக்கிறார். அப்படி அவரை கைது பண்ண உடனே அவர் இருந்த வீடு, அவர் வேலை செஞ்ச ஆஃபீஸ், இந்த மாதிரியான இடங்கள் எல்லாத்துலேயுமே லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து ரெய்டு பண்ணுறாங்க. அப்படி ரெய்டு பண்ணுறப்போ நிறைய மாதிரியான விவாதங்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருந்தது. அதில் ரொம்ப முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னா, அது எப்படிங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை ரெய்டு பண்ணுறதா அரெஸ்ட் பண்ணுறதா, அது எப்படி சாத்தியம்? ஏன்னா என்ன இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மேலே, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்றது மேலே, ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்றது அதுக்கு கீழே தானே, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் அவங்களுக்கு கீழே தானே. அப்படி இருக்கிறப்ப இவங்க எப்படி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும்? இதெல்லாம் வந்து சட்டத்தில் இடம் இருக்கா, இதெல்லாம் சாத்தியமா, இந்த மாதிரியான விவாதங்கள் எல்லாம் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு இந்த கைது நடவடிக்கை வந்த உடனே. சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தா, சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குது. இதே மாதிரி கேரளாவில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் சில பேரை கைது பண்ணுறாங்க வேறு ஒரு வழக்கில். அப்படி கைது பண்ணப்போ இது தொடர்பான வழக்கு வந்து கேரளா ஹைகோர்ட்டுக்கு போகுது, இந்த அதிகாரம் இருக்கா இல்லையா அப்படின்ற பிரச்சனையை ஒட்டி. அந்த கேஸை விசாரித்த கேரளா ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்லேயோ இல்லை டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்லேயோ இல்லை வேறு எந்த ஆக்ட்லேயுமே ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகாரிகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரிகளை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து ஏதாவது ஊழல்லையோ லஞ்சம் வாங்கியோ இந்த மாதிரியான இதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா அதை வந்து சிபிஐ அல்லது மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி மட்டும்தான் விசாரிக்கணும் அப்படின்னும் எந்த ஒரு எக்ஸ்க்ளூஷனரி பவர்ஸும் கொடுக்கப்படலை. அப்படி இருக்கிறப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு விசாரிக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டு அந்த மாநிலத்துக்குள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி லஞ்சம் வாங்கியிருந்தாலும் விசாரிக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி லஞ்சம் வாங்கியிருந்தாலும் விசாரிக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்குது, அந்தந்த மாநிலத்தோட லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு இதே மாதிரியான ஒரு வழக்கில் கேரளாவில் ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு. இந்த கேள்வியெல்லாம் முதல்ல ஏன் வருதுன்னா, நமக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. என்ன காம்ப்ளெக்ஸ்னால், நம்மெல்லாம் கீழே, நம்மெல்லாம் ரொம்ப தாழ்ந்தவர்கள் அப்படின்ற காம்ப்ளெக்ஸு. அது வந்து ஜாதி அடிப்படையில் இருக்கிறது அப்படின்றது ஒரு பக்கம், அது வேறு விவாதம். ஆனால்
ஸ்டேட் சென்டர் அப்படின்றதுலயே அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஸ்டேட்னா கீழே, சென்டர்னா மேல. ஸ்டேட்ல எதுனாலும் தரம் இல்லாதது, ஸ்டேட்னாவே ஆகுது. ஸ்டேட் போலீஸா இருந்தாலும் சரி, ஸ்டேட்ல இருக்கிற கோர்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்டேட்ல இருக்கிற கல்வித்துறையா இருந்தாலும் சரி, அது சார்ந்த வேற ஏதாவது ஒரு அரசு துறையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலுமே அது தரமற்றது. அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அங்க லஞ்சம் இருக்கும், ஊழல் இருக்கும், அங்க சிக்கல்கள் வேற ஏதாவது வகையில இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவா கூட இருக்கும். இந்த மாதிரி நிறைய, இங்கன்னா ஸ்டேட்னா தப்பா இருக்கும், அது சென்ட்ரல்னா அங்க பெட்டரா இருக்கும். ஸ்டேட்டோட சென்டர் தான் பெட்டர், அங்கெல்லாம் நல்லா இருக்கும், அங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களா இருப்பாங்க, அங்க எந்த தப்பும் நடக்காது. சென்ட்ரல் கவர்மெண்ட் படிப்பு சிபிஎஸ்சி இல்ல வேற என்சிஆர்டி அந்த மாதிரி எந்த அமைப்பா இருந்தாலும் சரி, அவங்க சொல்றது எல்லாமே கரெக்டு, அங்கெல்லாம் வந்து எந்த தவறும் நடக்காது, அவங்க சரியானதை மட்டுமே சொல்வார்கள் அப்படின்ற மாதிரியான காம்ப்ளெக்ஸ் நம்ம கிட்ட ஒரு திட்டமிட்டு உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ்னாலதான் இந்த கேள்வியே எழும்புது. இதை ஏன் எல்லாரும் நேத்துல இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு பார்த்தா, இது அவ்வளவு பெரிய விஷயம்தான். ஏன்னா இது வந்து ரெண்டு முக்கியமான வகையில இது பார்க்கப்படுது. ஒண்ணு வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நேரடியாக திமுக பண்ற அல்லது தமிழ்நாடு பண்ற ஒரு ரிட்டாலியேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. இன்னொன்று, இதனோட ரிப்பர்கர்ஷன்ஸ் என்னவா இருக்கும், இதோட எதிர்விளைவுகள் என்னவா இருக்கும், யூனியன் கவர்மெண்ட் இப்போ இதெல்லாம் எப்படி கையாள போகுது, இதுக்கு வந்து மறுபடியும் எத்தனை பேர் மேலே ரெய்டு விட போகிறாங்களோ தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு சர்ச்சையும் கிளம்பியிருக்கு. அதனால இது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமாக இது அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், இடி மேலே உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு பிம்பம். அந்த பிம்பம் என்னென்னா, முன்னாடியே சொன்னது தான், இடினா வந்து ஊழலுக்கு எதிரானது, அங்கே எதுவுமே தப்பு நடக்காது, ஊழலுக்கு எதிராக ரொம்ப கடினமாக வேலை செய்கிறவங்க, அதனால தான் இவ்வளோ பேரை ரெய்டு பண்ணுறாங்க, இவ்வளோ இடத்துல ரெய்டு பண்ணுறாங்க, எத்தனை அமைச்சர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு இடிக்கான ஒரு பிம்பம், ஒரு புனித பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த புனித பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டே வருது. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வாங்கியிருக்காங்க இல்லையா, லஞ்சம் வாங்கி இப்படி கைதாக்கியிருக்காங்க இல்லையா ஒரு அதிகாரி, அங்கித் திவாரின்றவர். இதே மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ராஜஸ்தான்லேயும் ஒரு சம்பவம் நடந்தது. அங்கேயும் ராஜஸ்தானில் இருக்கிற லஞ்ச ஒழிப்பு துறையினர் வந்து இடி அதிகாரிகளை கைது பண்ணுறாங்க. எதுக்குன்னா லஞ்சம் வாங்குறாங்க, அங்கே இருக்கிற ஒரு கேஸில் இதே மாதிரி நான் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா எனக்கு நீ லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு மிரட்டி பேரம் பேசி பேரம் படிஞ்சு அந்த பணம் வாங்குறப்போ இதே மாதிரி ட்ராப் செட் பண்ணி அங்கேயும் கைது பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மாதம் முன்னாடி ராஜஸ்தானில், இப்போ தமிழ்நாட்டில், இது மாதிரி தொடர்ச்சியாக இப்போ மாட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து மாட்டினதே ரெண்டு பேர் தான், இது மாதிரி மாட்டாமல் இன்னும் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு பேர்கிட்ட தமிழ்நாட்டில் ஒரு டாக்டர்கிட்ட பிளாக்மெயில் பண்ணி வாங்கியிருக்காங்க, ராஜஸ்தானில் ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட பிளாக்மெயில் பண்ணி இந்த மாதிரி பணம் வாங்கியிருக்காங்க. அது மாதிரி இந்த அதிகாரிகளே கூட இன்னும் எத்தனை பேர்கிட்ட பிளாக்மெயில் பண்ணி எவ்வளவு கோடி ரூபாய் இவங்க வந்து வசூல் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரியான கோணத்துலலாம் விசாரணை இப்போ தான் தொடங்க ஆரம்பிக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த புனித பிம்பம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டே தான் வருது ஓவராலாகவே. இது மாதிரி தொடர்ச்சியாக எல்லாரும் பேசுறது ஒரு வகையில் ரொம்ப முக்கியமும் கூட, காரணம் இந்த புனித பிம்பம் உடையறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். சரி, ஒரு இடி அதிகாரி லஞ்சம் வாங்கி இப்போ மாட்டிக்கிட்டாரு தமிழ்நாட்டில், இதுக்கு இடி எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு? ஏன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து அந்த ஆஃபீஸ் எல்லாம் ரெய்டு பண்ணுறாங்க, இவர் வேலை செஞ்ச ஆஃபீஸு, இடி சம்மந்தமாக இவர் கூட நெருங்கி இருந்த ஆட்கள், அவங்க இடங்கள், இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் வந்து அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்துகிற ரெய்டு விரிவடையும் அப்படின்றப்போ இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இடி அப்படின்னா, துணை ராணுவம், பேராமிலிட்டரி இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸ் முன்னாடி நிறுத்தி பெரிய ஒரு ஷோ ஆஃப் ஃபோர்ஸை காமிக்கிறாங்க. இது ரெண்டு நாட்டுக்கு இடையில் ராணுவத்துக்கு இடையில் போர் நடக்கிறப்போ ஷோ ஆஃப் ஃபோர்ஸ் காமிக்கிற மாதிரி ஆயுதம் ஏந்திய போலீஸாரையெல்லாம் கொண்டு வந்து, ரிசர்வ் போலீஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்க வந்து இதை ஒரு பவர் ஷோ ஆஃப் அதை காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் எல்லாம் இழுத்து மூடி நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் இந்த இன்வெஸ்டிகேஷன், இங்கே வந்து எங்கள் ஆஃபீஸில் இன்வெஸ்டிகேஷன் நடத்துறதுக்கோ அல்லது ரெய்டு பண்ணுறதுக்கோ நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், இந்த மாதிரிலாம் வந்து இனிஷியலி பயங்கரமான ஒரு நீர்ஜெர்க் ரியாக்ஷன்லாம் கொடுத்தாங்க. அப்படி நீர்ஜெர்க் ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுற நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஆனால் இனிஷியல் ரியாக்ஷன் இதுவாக தான் இருந்தது, இந்த மாதிரி தான் வந்து ரியாக்ட் பண்ணாங்க. சரி, பிஜேபி இதை எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு? ஏன்னா இடி அப்படின்னா அடுத்து பிஜேபி அப்படின்றது தான் வரும், ஒரு நேச்சுரல் கனெக்ஷன் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்குது அப்படின்றது தான் அரசியல் களத்தில் ஒரு விவாதமாக இருக்குது, ஒரு விமர்சனமாக இருக்குது. அதனால் பிஜேபி இதை எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டோட பாஜகவோட தலைவர் அண்ணாமலை அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் அரசியலெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, அரசியலெல்லாம் இதில் கலக்கக்கூடாது, அரசியல் கலக்காமல் தான் இதில் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து
ஒரு தனிநபர் செய்த குற்றம், தனிநபர் செய்த குற்றத்துக்கு ஒட்டுமொத்த ஈடியவே வந்து எப்படி குற்றம் சொல்ல முடியும், இல்லை ஈடியே தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? இதுவுமே அரசியல் தான், இந்த மாதிரியான அரசியலெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் அந்த இடி ஆஃபீஸில் யார் போய் நிற்கிறாங்க அப்படின்னா, பாஜகவோட நிர்வாகிகள்லாம் போய் முதல்ல களத்தில் போய் அந்த இடத்துல நிற்கிறது யாருன்னா இவங்களாம் தான் நிற்கிறாங்க. எதுக்கு நிற்கிறாங்கன்னா, ஓ இந்த இடி அதிகாரி மேலே கைது நடவடிக்கை எடுங்கள், இடியில் தவறு நடக்கிறது, அதுக்காக அங்கே போய் அந்த அந்த கருத்தை வலியுறுத்தி அதுக்காக நிறுத்தியிருக்காங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. இடி அப்படின்றப்ப அவங்களுக்கு வேண்டப்பட்ட அமைப்பு, அதனாலேயே என்னவோ போய் நின்றுருக்கிறாங்க. அவங்க எதுக்காக அங்கே நிற்கணும்? பாஜகவோட வழக்கறிஞர் பிரிவில் சேர்ந்தவர்கள் எல்லாம் அங்கே போய் நிற்கிறதுக்கு வேற என்ன தேவை இருக்க முடியும்? அப்படி இருக்கிறப்ப எப்படி நம்ம இதில் அரசியல் கலக்காமல் இருக்க முடியும், இல்லை அரசியல் பற்றி இதை பற்றி பேசாமல் இருக்க முடியும்? ஏன்னா இடி அப்படின்றப்போ தொடர்ச்சியாக அது பல்வேறு வகையில் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்றது தான் ஒரு விமர்சனம். எத்தனை எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் அந்தந்த கட்சிகளில் இருந்து கட்சியை விட்டு பாஜகவுக்கு போனவுடனே அவங்க மேலே இடி கேஸ் எல்லாம் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அந்த பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுது. அந்த மாதிரி நீண்டுக்கிட்டே போகிறது மட்டும் இல்லாமல் இடி முதல்ல எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா, யாரெல்லாம் வந்து எதிராக இருக்கிறாங்களோ, எதிர்த்து கருத்து பேசுகிறாங்களோ பாஜகவுக்கு எதிராக, அவங்க மேலே எல்லாமும் இடி அவங்கள தான் முதல்ல டார்கெட் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பாக அது வந்து மாறியிருக்கு. பார்லிமெண்ட்டில் ஓப்பன் பார்லிமெண்ட்லேயே வந்து ஒரு யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் மீனாட்சி லேக்கி அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப வந்து சத்தம் போடாதீங்க, சத்தம் போட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு இடி ரெய்டு வரும் அப்படின்ட்டு. இடியிலேருந்து இது மாதிரி மாட்டி கட்சி மாறி தாவி போனவங்கெல்லாம் வந்து பிஜேபியில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் இப்போ எல்லாம் நிம்மதியாக தூங்க முடியுது, ஏன்னா இடி தான் எங்கள் வீட்டுக்கு வராது. இந்த மாதிரி எல்லாம் தான் பாஜகவை சேர்ந்தவங்களே இடியை பற்றி பேசுகிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இதில் எப்படி அரசியல் கலக்காமல் இருக்கும்? சரி, கடந்த 5 வருஷமாக இடி எவ்வளோ கேஸ் தான் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் மூலமாக மணி லாண்டரிங்க்கு எதிராக போட்ட வழக்குகளோட எண்ணிக்கை மட்டும் 3800 மேலே. சரி, பிஎம்எல்ஏ இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னா, ஃபிமான்னு ஒன்று இருக்குது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், அந்த சட்டத்துக்கு கீழே 18,000 வழக்குகளுக்கு மேலே கடந்த 5 வருஷத்தில் மட்டும் போட்டிருக்கிறாங்க. இவ்வளோ வழக்கு போட்டிருக்காங்கல்ல, இது எல்லாமே எவ்வளோ பேரை கைது பண்ணியிருக்காங்க, எத்தனை கேஸில் இவங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, கடந்த 9 வருஷத்தில், 5 வருஷம் கூட இல்லை, 9 வருஷத்தில் எவ்வளவு கேஸ் வந்து ட்ரையலுக்கு போயிருக்கு, கன்விக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, 31 கேஸ் தான் ட்ரையலுக்கு போய் தீர்ப்பாயிருக்கு. அப்படி தீர்ப்பானதில் 29 கேஸில் மட்டும்தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. கடந்த 5 வருஷத்தில் மட்டுமே 18,000 மேலே கேஸ் போடப்பட்டிருக்கு. ஆனால் 9 வருஷத்தில் கன்விக்ஷன் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா, வெறும் 29 கேஸில் தான் கன்விக்ஷன் ஆயிருக்கிறாங்க. சார்ஜ்ஷீட்டே தாக்கல் பண்ணாமல் 80% வழக்குகள் வந்து இருந்திருக்கு மார்ச் 2023 கணக்குப்படி. 2018 இப்போ வரைக்கும் பார்த்தா 505%, 5 மடங்கு அதிகமான கேஸ் வந்து இடி ஃபைல் பண்ணியிருக்கு. 2004, 2014 அந்த 10 வருஷத்தில் இருந்ததையும் இப்போ 2014 இப்போ வரைக்கும் இருக்கிற இந்த காலகட்டத்திலையும் எவ்வளவு கேஸ் தான் இடி போட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு அதிகமாக போட்டிருக்காங்க அப்படின்னா, 2500% அளவுக்கு அதிகமான கேஸு இப்போ தான் இடி போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி போட்டதை விட இப்போ தான் இவ்வளவு அதிகம். இவ்வளவு அதிகமாக கேஸ் போடுறாங்க, ஆனால் கடந்த 9 வருஷத்தில் நீதிமன்றத்துக்கு போய் தீர்ப்பானதே வெறும் 31 தான், அதில் 29 கன்விக்ஷன், இவ்வளவு தான் இது இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இடி வந்து ஒரு எல்லாரையும் மிரட்டுவதற்காகவும், குறிப்பாக எதிர்கட்சிகளை மிரட்டுவதற்காக, எதிர்கட்சி அரசியல்வாதிகளை மிரட்டுவதற்காக, இல்லை வேறு ஏதாவது ஜேர்னலிஸ்ட்டு பிஸ்னஸ்மேன் யாரெல்லாம் தங்களோட போக்குக்கு ஒத்து வரலையோ அவங்களையெல்லாம் டார்கெட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இடி மட்டும் இல்லாமல் மற்ற இதர யூனியன் கவர்மெண்ட்டோட ஏஜென்சிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாமே அதுக்கு மட்டும்தான் செயல்படுது அப்படின்ற விமர்சனம் எப்படி எழாமல் இருக்கும்? அதுதான் நேச்சுரல் விமர்சனமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ இதில் அரசியல் பார்வை இல்லாமல் இந்த விஷயத்தை அணுகணும். ஒரு இடி அதிகாரி இடி மேலேயே ஒரு புனித பிம்பம் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு இடி அதிகாரி இந்த மாதிரியான வழக்குகளில் லஞ்சம் வாங்கி மாட்டிருக்காங்க, த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க, பார்கெயின் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி, லஞ்சம் கொடுக்குறியா இல்லைன்னா உன்னை நான் கைது பண்ணவா அப்படின்னா இடி ஆஃபீஸர்ஸ் பிளாக்மெயில் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா, 1000 வழக்குகள் இருக்கு இல்லையா, இதில் எவ்வளவு பேர் வந்து இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டிருப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள் இதில் வெளியே வராமல் இருக்கும் அப்படின்ற கேள்வி நேச்சுரலாக தான் எழும். அதுக்கு அரசியல் படுத்தக்கூடாது, இதிலெல்லாம் அரசியலை கலக்காதுங்க அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வந்து வெறும் சப்பக்கட்டு தான். நன்றி.